हेलो फ्रेंड्स, वेलकम टू अनबोर्ड समिकला। இந்த வீக் ஃபுல்லா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மெனு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 110 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் வந்து மொலாசஸ் வச்சு பண்ணுவாங்க. மொலாசஸ் கிடைக்கலனா நம்ம வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஹனி யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். கால் கப் ஹனி சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இத ரெசிபிக்கு நம்ம சுகர் வந்து லைட் இல்லனா டார்க் ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணலாம். நான் டார்க் ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். ஹாஃப் கப்ங்கிறது 100 கிராம்ஸ் வரும். ஹனியும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹாஃப் கப் ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்லெஸ் வெர்ஷன் வேணும்னா முட்டைக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் ஆல் ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 270 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளார்ல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஃப்ளார் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பேட்சா சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே ஃப்ளார் சேர்த்த பிறகு பீட்டர் போடவே கூடாது. ஜென்டலாக இப்படி ஸ்பேட்டுலா வச்சு மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோ நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நம்ம ரோல் பண்ணலாம். இதை பட்டர் பேப்பரில் வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஈவன் திக்னஸ்க்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ 3 சைட்ஸ் தான் வேணும். ஏன்னா ஒரு சைடு ஏற்கனவே ஃப்ளாட்டாக இந்த சைடு இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நல்லா தூக்காதீங்க, ஏன்னா ஷேப் மாறிடும். அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 2 பேனல்லேருந்து 1 பேனலில் மட்டும் கதவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கியை ரோல் பண்ணி கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். அப்போனா தான் வந்து இந்த அவெண்டை வச்சு எடுக்கும்போது அந்த ஷேப் மாறாமல் நமக்கு இருக்கும். ஜிஞ்சர் பிரெட் மேனெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் ப்ரீஹீட்டட் அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 12 மினிட்ஸ் பேக் பண்ண போறோம். ஒரு பவுல்ல ஒரு எக் ஒயிட் எடுத்துக்கோங்க. ஸ்லைட்டா இப்படி விஸ்க் ஆயிட்டோன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா 180 கிராம்ஸ் ஆஃப் ஐசிங் சுகர் சேர்க்க போறோம். நம்ம ராயல் ஐசிங் இப்போ ரெடி. நம்ம இப்போ ஃப்ராஸ்ட் பண்ணலாம். நம்ம குக்கீஸ் எல்லாம் பேக் ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு 2 கண் வச்சுக்கோங்க. குட்டியாக ஒரு வாய் போட்டுக்கோங்க. போக்கு ஒரு கிராஸ் போட்டுட்டு ஃபில் பண்ணால் நீட் ஆகிடும். அப்புறம் கை காலுக்கு ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். நம்ம ஃபைனலாக கொஞ்சம் பட்டன் வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம ஜிஞ்சர் பிரெட் மேன் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். பட்டர் க்ரீமை ஒரு லைன் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பேனல் ஆஃப் குக்கியை இப்படி வச்சு அசம்பிள் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ராயல் ஐசிங் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ராயல் ஐசிங் காய காய நல்லா ஹார்டாக ட்ரை ஆகிடும், நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். எல்லா சைட்லேயும் ஃபஸ்ட்டு பட்டர் க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேனலில் வைங்க. அது ஒரு சப்போர்ட் மாதிரி தான். இப்போ நாலு சைடும் நம்ம பேனல் வச்சாச்சு. நாலு சைடும் பேனல் வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம டாப் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். திரும்ப ராயல் ஐசிங் வச்சுட்டு டாப் ரெண்டு பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு எப்படி வேணுமோ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சிம்னியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ராயல் ஐசிங் வச்சுட்டு சைடெல்லாம் நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராயல் ஐசிங் போட்டு சென்டரில் வேணால் கொஞ்சம் பட்டர் க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வேணுங்கிற மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.